بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மின்சாரம் சரிவர கிடைக்காம மக்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசாமல் பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, ஏன் மின்சாரமும் கட்டண உயர்வால் மின்சாரம் கிடைக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, கட்டண உயர்வு அதற்கும் கொடுக்கப்பட்டு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசாமல் நாட்டிலே சட்ட ஒழுங்கு சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா, சீர்குலைந்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு தினசரி கொலைகளும் கொள்ளைகளும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு, தமிழகத்து முதல்வர் அவர்களே, சட்டசபையில் என்னுடைய ஆட்சியில் குறைவாகத்தான் நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறதே, அதை பற்றி பேசாமல் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்க, சிறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு தொகையினர்கள், அந்த சிறைவாசிகளை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் தேவைதானா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் ஏற்படும். எனக்கு முன்னால் பேசிய எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் தமீமுல் அன்சாரி அவர்கள் மிக அழகாகவே விவரித்து சென்றார். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறார்கள், தீவிரவாதிகளாக எப்படியெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள், ஆனால் உண்மையிலேயே தீவிரவாதிகளாக இருப்பவர்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு ஆசிரியன் மாணவனுக்கு சொல்வதை போன்று மிக தெளிவாகவே விளக்கி சென்று விட்டார்கள். இவ்வளவுக்கு மோசமான பாதிப்புகளை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அநியாயமான முறையில், அக்கிரமமான முறையில் குற்றவாளிகள் என்று அவர்கள் திட்டமிட்டு சதி செய்யப்பட்டு தீர்ப்பு தரப்பட்டு சிறைகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்காக வேண்டி விடுதலை செய்வதற்கு, அவர்களை பற்றிய கவலை கொள்வதற்கு, அவர்கள் வெளியே வர வேண்டுமே என்று பேராசை கொள்வதற்கு, நிச்சயமாக இந்த சமுதாயத்தின் காவலனாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமை இருக்க முடியாது. அதனால தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனக்கு முன்னால் பேசிய கழகத்துடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சொன்னார், நாங்கள் புதிதாக நிர்வாகத்திற்கு வந்த பிறகு சுமார் மூன்று நாட்கள் கழித்து நான் ஒரு வழக்கிற்காக வேண்டி தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. சிறைக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்திலே கழகத்துடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும், மரியாதை போற்றப்பட வேண்டும், சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு தலைவரா என்று கழகம் இழிவுபடுத்தி பேசப்படக்கூடாது என்று கவலையோடு இந்த பொறுப்பை விட்டுவிடலாம் என்று நான் என்னுடைய சக நிர்வாகிகளோடு யோசித்த பொழுது, கூட இருந்த மாவட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், தீர்ப்புக்காக என்ன நடக்கிறது என்பதை காண வந்த பொதுமக்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் சிறைவாசிகளுக்காக, சிறையிலே சென்றவர்களுக்காக எப்படியெல்லாம் அது போராட்டங்களை நடத்தி இருக்கிறது, சந்தித்திருக்கிறது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக புரிந்த அவர்கள், நீங்கள் சிறை செல்வதன் மூலமாக இன்னும் ஒரு பாடத்தை இறைவன் நம்முடைய அமைப்புக்கு தருகிறான், இன்னும் சிறையிலே சில சிறைவாசிகள் இருந்து கொண்டிருக்கிறார்களே,
அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்களிடத்திலேயே போய் நேரடியாக கலந்து ஆலோசனை செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே நீங்கள் தான் சிறை சென்றாலும் தலைவர் என்று என்னை உறுதிப்படுத்தி அனுப்பிய என்னுடைய அருமையான சகோதரர்கள் என்றும் என்னுடைய நன்றிக்கு உரியவர்கள், என்றும் என்னுடைய பாசத்திற்குரியவர்கள் அந்த கழக சகோதரர்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பற்றி திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள், அவர்களை தவிர வேறு யாரால் சிறைவாசிகளுக்காக வேண்டிய குரல் கொடுக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, நான் வெளியே வந்து 2 மாதங்கள் ஆகின்றன. இந்த 2 மாதங்களிலே நடந்த பல பொதுக்கூட்டங்களிலே சிறைவாசிகளுக்காக வேண்டிய நம்முடைய நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்துடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய தமிமல் அன்சாரி அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னால் நடந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே சிறைவாசிகளை வெளியே விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பொதுக்கூட்டத்திலே மகத்தான உரையாற்றி வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் கோயம்புத்தூரில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு இங்கே முழங்கிய ஹாரூன் ரஷீத் அவர்கள் இணை பொதுச் செயலாளர் அவர்கள் கோயம்புத்தூரில் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். வளமை போல் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் இளையாங்குடி சகோதரர்கள் எப்படியெல்லாம் முன்னின்று அதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள் என்பதை நாமெல்லாம் புரிந்திருக்கிறோம். 2005 இங்கே ஒற்றை கோரிக்கை மாநாடு என்ற பெயரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த சிறைவாசிகளுக்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற பொதுக்கூட்டங்கள் இன்றைக்கு சிறைவாசிகளுக்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநியாயமான முறையிலே, அக்கிரமமான முறையிலே சிறைக்கு அனுப்பப்பட்ட அந்த சகோதரர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதே, இப்பொழுதாவது உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஏதேனும் ஒரு விதத்திலே நீங்கள் அந்த குற்ற செயல்களிலே சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா என்று அவர்களிடத்திலே நெருக்கமாக அன்போடு பழகி பேசிய சமயத்திலே கேட்ட பொழுது கூட உங்களிடத்திலே சொல்வதற்கு என்ன இருக்கிறது, எந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த சிறைக்கு வந்தோம் என்று இன்றைக்கும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், திணறிக் கொண்டிருக்கிறேன், யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பரிதாபத்தோடு சொன்ன அந்த சகோதரர்களை நினைக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய உள்ளம் வெந்து நூலாகி கொண்டிருக்கிறது. குண்டு ஜாகிர் என்று ஒரு சகோதரன் 15 ஆண்டுகளாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறான். புழல் சிறையிலே அவனோடு பேசிக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அவன் என்ன குற்றம் செய்திருக்கிறான் தெரியுமா? ஒரு இந்து சகோதரன் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகாலை நேரத்தில் கோயம்புத்தூரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த கொலை குற்றவாளி இதுவரைக்கும் தண்டிக்கப்படவில்லை. ஆனால் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்திலே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறானே என்று யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி இந்த ஜாகிர் என்ற சகோதரன் போய் உற்று பார்த்திருக்கிறான். எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறான் பாருங்கள். உற்றுப்பாட்ட அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி 15 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை பெற்று அவன் சிறையிலே இன்றைக்கும் வாடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இது சாதாரண கொடுமையா? நான் குத்தி கொலை செய்திருந்தால் இன்றைக்கு நான் மனது ஆறியிருப்பேன் என்று அவன் ஆவேசத்தோடு சொல்லும் பொழுது அந்த ஆவேசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ப. சிதம்பரம் அவர்களால் காவி தீவிரவாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டியலையே நமக்கு முன்னால் பேசிய அன்சாரி அவர்கள் சொன்னார்களே, அத்தனை பேர்களும் செய்த நாசகார செயல்கள் தான் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு கூட காரணமாக இருக்க முடியுமே தவிர நிச்சயமாக முஸ்லிம் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம் மனிதனை நம்புவதை விட அல்லாஹ்வை நம்புவதிலே தான் தன்னுடைய முதல் கடமையாக கொண்டிருக்கக்கூடியவன். கொலை செய்வது எவ்வளவு கொடூரமான குற்றம் என்பதை திருமறையின் வாயிலாக அவன் பயிற்றுவிக்கப்பட்டவன்.
இன்றைக்கு நீதிமன்றங்களிலே வேண்டுமானால் தப்பித்து விடலாம், ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே விசாரணையிலே தப்பிக்க முடியாது என்பதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நிச்சயமாக இது போன்ற காரியத்தை செய்திருக்க மாட்டான். உற்று பார்த்தால் அவனுக்கு ஆயுள் தண்டனை. என்னுடைய நிலை எடுத்து பார்த்தால் அதைவிட மிக மோசமான பரிதாபகரமான ஒரு நிலை. நான் ஒரு கொலை வழக்கிலே தான் என்ன செய்யப்படுகிறேன், கைது செய்யப்படுகிறேன். நான் என்னக்காக குற்றம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் பதித்து வைத்திருக்கிறார்கள், குற்றப்பத்திரிகைகளை பதிந்து வைத்திருக்கிறார்கள். நான் என்ன குற்றம் செய்திருக்கிறேன், அவர்கள் யாரை கொலையாளி என்று தேடினார்களோ இருந்து நான் ஒரு டிவிஎஸ் 50 என்ற வண்டியை வாங்கினேனாம். ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொண்டாலும், வாங்கினேன் என்று வைத்துக் கொண்டாலும், வண்டிகளை வாங்குவது விருப்பது என்ன, அவன் குற்ற பரம்பரை சேர்ந்தவனா, ஏதேனும் குற்றத்தை புரிந்திருக்கிறான் என்றெல்லாம் தேடி பார்த்துவிட்டு சொத்து வாங்கக்கூடிய சமயத்தில் ஈசி பார்ப்போம் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த வண்டியை வாங்கக்கூடிய சமயத்திலே வண்டியை வித்தவன் அவனுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் வாங்க வேண்டுமா? அப்படி வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே எந்த விற்பனையும் நடக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய காவல்துறைக்கு அதி புத்திசாலித்தனம். வண்டியை நான் வாங்கியிருக்கிறேன் என்பதின் காரணமாக, நான் வாங்கவில்லை அது என்பது வேறு, வண்டி என்னுடைய பொறுப்பிலே வந்திருக்கிறது, அதை வாங்கவா வேண்டாமா என்று நான் செய்கிறேன் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த அந்த சமயத்திலே அவர்கள் யாரை குற்றவாளி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவரிடத்திலிருந்து வந்த வண்டி, எனவே வண்டியை வாங்கி கொடுத்து பொருளாதார உதவி செய்வது என்று தன்னுடைய அதி மேதாவித்தனமான ஐபிஎஸ் யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி என்னை கொலை குற்றவாளி ஆக்கினீர்கள். இதுபோன்றுதானே அந்த ஜாகிர் என்ற சகோதரன். இப்படி ஒவ்வொன்றாக விவரித்துக் கொண்டே செல்லலாம். இப்படி நேரடியாக அவர்களிடத்தில் பேசக்கூடிய சமயத்தில் அநியாயமான முறையில் 15 ஆண்டுகளாக நான் இன்றைக்கும் கொலை செய்திருக்கிறேன் என்று சொன்ன சில சகோதரர்களை பார்க்கிறேன், பிற சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள். அவர்கள் பரோலிலே சென்றார்கள் என்று சொன்னால் சர்வசாதாரணமாக தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு செல்வதை போல யாருடைய பாதுகாவல் இன்றி பேக்கை கையில எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு செல்வதற்கு அவர்களால் முடிகிறது. வெளிநாட்டிலிருந்து ஒரு மாத லீவிலே வரக்கூடிய சகோதரர்கள் ஒரு மாத லீவ் முடிந்தவுடன் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்வதை போல சிறையில் இருந்து அந்த சிறைவாசிகள், ஆயுள் தண்டனை சிறைவாசிகள், அவர்களால் பரோல் என்ற பெயரிலே எந்த விதமான பாதுகாப்பும் இன்றி வீட்டிற்கு செல்ல முடிகிறது, வீட்டிலிருந்து அவர்களால் திரும்பி வர முடிகிறது. 15 ஆண்டுகள் ஆனாலும் கூட, 10 ஆண்டுகள் அல்லவங்க, 15 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அந்த பரோல் மறுக்கப்படக்கூடிய முஸ்லிம் சிறைவாசிகளை பற்றி யாருமே கவலைப்படாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் தானே கவலைப்பட்டாக வேண்டும்? அவர்களுக்கு கிடையாது, பரோல் கிடையாது. ஒரு மாத லீவு கொடுக்க வேண்டாம், ஒரு வார லீவு கொடுக்க வேண்டாம், ஒரு நாள் 2 நாளாவது கொடுத்திருக்கலாமே, அது போன்ற இந்த 1 நாள் 2 நாள் கூட அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மாதங்களாக நீதிமன்றத்திலே பரோல் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து நீதிமன்றம் அனுமதித்தால்தான் 1 நாள் அல்லது 2 நாள் அவர்களுக்கு கிடைக்கிறதே தவிர மற்ற சிறைவாசிகளுக்கு கிடைப்பதை போன்று பரோல் லீவு இவர்களுக்கு கிடைப்பதே இல்லையே. இவர்களுக்கு உறவினர்கள் இல்லையா? இவர்கள் மனிதர்கள் இல்லையா? இவர்களுக்கு சொந்த பந்தங்கள் இல்லையா? இவர்களுக்கு குடும்பம் என்பது இல்லையா? மற்ற சிறைவாசிகளுக்கெல்லாம் அனைத்தும் இருக்கும் போது இவர்கள் மட்டுமே என்ன மொட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? என்ன நியாயம்? இவர்களுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டியிருக்கிறது அல்லவா? மின்வெட்டு உயர்த்தியப்பட்டதன் காரணமாக மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது தமிழக அரசை கண்டித்து. பால் விலை பஸ் கட்டண உயர்வு ஏற்படுத்தப்பட்ட பொழுது நாம் போராடினோம் தமிழ்நாடு முழுக்க. சமுதாயத்தை மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை பற்றியும் போராடுவதற்கு நாமும் கலந்து கொண்டிருக்கிறோம், பிற இயக்கங்களும் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறைவாசிகளை பற்றி கவலைப்படுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இவர்களுக்காக போராடுவதற்கு யார் இருக்கிறார்கள்? அதனால் தான் தாமுமுக இன்றைக்கு குரல் கொடுப்பதற்கு தன்னை முன்னிலைப்படுத்தி வருகிறது.
சட்டசபையில் சொன்னாரே ஹாரூன் ரஷீத் அவர்கள், நேற்றைக்கு முந்தைய தினம் 3ஆம் தேதி எங்களுடைய முன்னாள் தலைவர், மூத்த தலைவர் என்று எங்களால் பாசத்தோடு அழைக்கப்படக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சிறைத்துறை மானிய கோரிக்கைகளை. கலைஞர் அரசு இருந்தபொழுது அண்ணா 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 1405 பேரை விடுதலை செய்தீர்கள். அப்பொழுது முஸ்லிம் சிறைவாசிகள் சிறையில் இருந்தார்கள், விடுதலை செய்யவில்லை. 7 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் அல்ல, 7 ஆண்டுகளை முடித்துவிட்ட சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்தீர்கள், அந்த அரசு விடுதலை செய்திருக்கிறது. அந்த கட்டத்திலும் கூட முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை. நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறோம், 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்ட அனைத்து சிறைவாசிகளையும் அதே போன்று முஸ்லிம் சிறைவாசிகளையும் பாகுபாடு காட்டாமல் என்ன செய்ய வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். யார் பேசினாலும் உடனடியாக மறுப்பு அல்லது ஆதரவு கொடுத்து பேசக்கூடிய அமைச்சர்கள் அல்லது தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய இந்த கோரிக்கையை பற்றி பேசக்கூடிய சமயத்தில் அமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சரும் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை, முதல்வர் அவர்களும் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. மாறாக சபாநாயகர் சொன்னாராம், பேராசிரியர் அவர்களை சிறையை விட்டு வெளியே வாருங்கள் என்று. சிறைவாசிகளை பற்றி கோரிக்கை வைக்கக்கூடிய சமயத்தில் சிறைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்காதீர்கள் என்று முடிக்க சொன்ன சபாநாயகர் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு தமிழக அரசு சிறைவாசிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகளை கடந்து விட்டார். அவருடைய கைகளிலே நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து ஏதேனும் செய்து வாருங்கள் என்று அரசே சொன்னாலும் கூட அவருடைய உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்காது. சக்கரை வியாதியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். சக்கரை வியாதி உடம்பில் காயம் வந்து விட்டால் சீக்கிரமாக என்ன காயம் ஆறாதல்லவா, அது போன்ற நிலையிலே அவர் மிக பரிதாபத்துக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சிறையிலே வைத்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம், பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கிறார்களாம். பாபரி மஸ்ஜிதை இடித்தவர்கள், இடிக்கக்கூடிய சமயத்தில் அந்த பள்ளிவாசலிலே குண்டு வைத்து இடித்தவர்கள், இந்தியா முழுக்க குண்டுவெடிப்பு நடப்பு சம்பவங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த நாட்டிலே முடிகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்களை பாராட்டுவதற்கு இந்த நாட்டிலே வாய்ப்பு இருக்கிறது. நரமாமிசமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆள முடிகிறது. அவர் சிறந்த நிர்வாகி என்று அவரால் மக்களால் மீடியாக்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அவரை பற்றி சொல்ல முடிகிறது. இவர்களாலெல்லாம் என்ன செய்யாத அந்த நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாதாம். பாஷா போன்ற நடக்க முடியாத சகோதரனால் இந்த நாட்டிற்கு பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுமாம். அபு தாகிர் என்ற ஒரு சகோதரன், அவனுடைய அண்ணன் ஷாகுல், இரண்டு பேருமே சிறையில் இருக்கிறார்கள். அந்த அபு தாகிர் என்ற சகோதரன் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். எழுந்து நின்று நடமாட முடியாது. சிறு வயது சகோதரன், 30 வயதுக்குள் தான் இருக்கும். 14 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறான். அவனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயின் காரணமாக அதிகமான நேரங்களிலே சிறையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறான். அவனுக்கு பரோல் கொடுப்பதற்கு இந்த அரசு மறுத்து வருகிறது. அவனை எங்கே விடுதலை செய்ய போகிறது? அவரை வெளியே விட்டுவிட்டால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படுமாம். புத்திசாலித்தனமான நீதிமன்றங்கள், அதைவிட அதிபுத்திசாலித்தனமான காவல்துறை அதிகாரிகள், இந்த இரண்டையுமே கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, என்ன வேடிக்கை இது? சிறைவாசிகள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மரணம் அடைந்து விட்டால் மற்ற சிறைவாசிகளுக்கு சிறைத்துறை அதிகாரியே, சிறைத்துறை கண்காணிப்பாளரே உடனடியாக பரோல் கொடுத்து அவருடைய மரண அதாவது அடக்க ரீதியான வேலைகளிலே ஈடுபடுவதற்கு அந்த சிறைவாசி அனுப்புவதற்கு முடிகிறது. அது எல்லோருக்குமே அது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரிதாபத்துக்குரிய இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய குடும்பத்தார் யாரேனும் மரணித்து விட்டால் அவர்களுக்கு பரோல் கிடையாது. அதே சிறைத்துறை அதிகாரத்தில் போய் கேட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை, கோர்ட்டிலிருந்து நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அனுமதி வாங்கி வாருங்கள் என்று.
இப்படி தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை இன்ன பிற உறவினர்கள் மரணமடைந்த சமயத்திலே கடைசி நேரத்தில் கூட அந்த முகத்தை பார்க்க முடியாமல் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறானே, என்னுடைய சகோதரன் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறானே, அவனுடைய ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது, நமக்காக குரல் கொடுப்பதற்கு இந்த நாட்டிலே யாருமே இல்லையா என்று அவன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறான். நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்குத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. சாதாரணமான சிறை நடைமுறை விதிகள் இருக்கிறது. ஒருவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டால் அவர் எந்த ஊரை சார்ந்தவராக இருக்கிறாரோ அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சிறையிலே தான் அடைக்க வேண்டும். உதாரணமாக சிவகங்கை பகுதியிலே ஒருவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டால் அருகில் இருக்கக்கூடிய பெரிய சிறை மதுரை, மதுரையில் தான் அடைக்கப்பட வேண்டும். இது சிறையிலேயே சிறை விதி. ஆனால் இது எல்லோருக்குமே இந்த விதி பேணப்படுகிறது. ஆனால் இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் மட்டும் என்ன பாவம் செய்தார்கள்? கோயம்புத்தூர் சிறைவாசியாக இருந்தால் கோயம்புத்தூரில் அடைக்கப்படுவதற்கு பகரமாக சென்னையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றான். மதுரை சிறைவாசி சென்னையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றான். அடைக்கப்ப எல்லாமே சிறைதானே என்று நீங்கள் சாதாரணமாக கேட்கலாம். கோயம்புத்தூர் அடைச்சால் என்ன அல்லது சென்னையில் அடைச்சால் என்ன, உறவினர்களோடவா இருக்க போகிறார்கள், சிறையிலே தானே இருக்க போகிறார்கள், எங்கே அடைத்தால் என்ன என்று கேட்கலாம். அன்புக்குரியவர்களை, சிறை வீதி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அப்படி அடைக்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த உறவினர்கள், சிறைவாசியுடைய உறவினர்கள் அவ்வப்போது வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு வசதியாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று விதி இருக்கிறது. இந்த விதி சிறை அதிகாரிகளுக்கும் தெரிவதில்லை, தெரியும், மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி கோயம்புத்தூரிலே உள்ளவன் மதுரையிலும் மதுரையில் இருக்கக்கூடியவன் சென்னையிலும் அடைக்கப்பட்டால் அந்த உறவினர்கள் வந்து பார்க்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. நீங்கள் உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய நண்பர்களை சிறைக்கு போய் பார்க்க வேண்டும் என்றால், என்னுடைய தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்கள், நான் 40 நாட்களாக ஜாமீன் பெற்று விட்டேன், 41 நாட்கள் முடிந்து நான் வெளியே வந்தேன், இந்த 40 நாட்களாக என்னை பார்ப்பதற்காக தமிழகத்துடைய பல்வேறு பகுதியில் இருந்து ஆளாய் துடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவனை பார்க்க வேண்டும் என்று வரக்கூடிய சமயத்திலே காலையிலே அவன் சிறை வாசலுக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் சிறையுடைய நடைமுறைகளை எல்லாம் அப்படியே முடித்துக் கொண்டு என்னை வந்து பார்ப்பதற்கு சுமார் 3 மணி நேரம் காக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் கூட 15 முதல் 30 நிமிடங்கள் வரை தான் அனுமதி தருவார்கள். எனக்கு சங்கடமாக இருக்கும். இளையாங்குடி சகோதரர்கள் வந்தார்கள், ஏன் வந்தீர்கள் என்று தான் நான் கேட்டேன். மதுரை சகோதரர்கள் வந்தார்கள், ஏன் வந்தீர்கள் என்று தான் நான் கேட்டேன். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் வந்தார்கள், ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வந்து பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். கழகத்தினால் ஏற்பட்ட உறவுதான் எனக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும். கழகம் என்ற குடும்பத்துடைய உறவினர்கள் என்ற அடிப்படையில் என்னை வந்து பார்த்தார்களே, இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த சிறைவாசியுடைய மனைவி, தாய், தந்தை, சகோதரன், பெற்றெடுத்த பிள்ளைகள் பார்க்க வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவுக்கு பேராசோடு இருந்திருப்பான். ஆனால் அவன் வந்து பார்ப்பதற்கு முடியாத அளவுக்கு மதுரையில் உள்ளவனை சென்னையிலே அடைத்திருக்கிறாயே, கோயம்புத்தூரில் உள்ளவனை சென்னையிலே அடைத்திருக்கிறாயே, இந்த அரை மணி நேர சந்திப்புக்காக வேண்டி அவன் 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவழித்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு தடவை வந்துவிட்டால் அடுத்தது 6 மாதங்களுக்கு வர முடியாத நிலைமை ஏற்படும் அல்லவா? எவ்வளவு பெரிய இரக்கமற்ற கல் மனசு இந்த அரசுக்கு! இந்த சாதாரண சின்ன சிறைவாசிகளுடைய, முஸ்லிம் சிறைவாசிகளுடைய அந்த அந்த இரக்க உணர்வு அவர்கள் மேல் இல்லாமல் அவர்களை நாசப்படுத்துவது, அவர்களுடைய மனதை சங்கடப்படுத்துவது, அவர்களை வேதனைக்கு ஆளாக்குவதன் மூலமாக என்ன நன்மையை கண்டு விட்டீர்கள் நீங்கள்? அந்த சிறைவாசிகளுக்காக வேண்டித்தான் நாங்கள் போராடுகிறோம், கோரிக்கை வைக்கிறோம். அவர்கள் குற்றமே, அவர்கள் பெரிய சாதனை செய்து சென்று விட்டார்கள், அந்த சாதனை நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை என்ற உணர்விலே அல்ல சொன்னார் அன்சாரி அவர்கள். அவர்கள் தவறுகளை செய்திருந்தாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சிறைவாசி என்ற அடிப்படையில் மனிதாபிமான அந்த உணர்வு கூட இல்லாமல் அவன் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறானே, அதே சமயத்தில் அவன் அப்பாவியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தண்டனை எவ்வளவு பெரிய மோசமான தண்டனை! உறவினர்கள் வந்து பார்க்க முடியாது,
உறவினர்கள் வந்து பார்த்தால் தானே, நண்பர்கள் வந்து பார்த்தால் தானே வெளியிலிருந்து ஏதேனும் உணவு வகைராக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்க முடியும். சிறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிச்சோறும் சிறையில் தரப்படக்கூடிய அந்த உணவும் தானே அவன் அன்றன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறான், வருடக்கணக்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். வெளியிலிருந்து வரக்கூடிய ஏதேனும் ஒரு உணவை சாப்பிடுவதற்காக வேண்டிதானே உறவினர்கள் வந்து சந்திப்பதையும் கூட அனுமதித்திருக்கிறார்கள். அதையும் கூட தடுத்து வைத்திருக்கக்கூடிய சிறை நிர்வாகம் என்னை வந்து பார்த்த சகோதரர்கள் தின்பண்டங்களை கொண்டு வந்தார்கள். அதை வந்து என்னுடைய சக சிறைவாசிகளிடத்தில் கொடுத்தேன். அதில் ஒரு சகோதரன் அந்த தின்பண்டத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டே அப்படியே கண்ணீர் விடுகின்றான். தின்பண்டத்துடைய பெயர் சோன் பப்படி. ஏன்பா கண்ணீர் வடிக்கிற என்று கேட்கக்கூடிய சமயத்தில் இது சர்வ சாதாரணமாக வெளியிலே கிடைக்கக்கூடிய ஒரு பண்டம், கடையிலே தேடி சென்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய தெருக்களிலே கூட கூவி கூவி வந்து விற்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பண்டம். ஆனால் இந்த பண்டத்தை பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று அந்த சிறைவாசி சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் உள்ளம் அப்படியே நடுநடுங்கி விடுகிறது. எவ்வளவு மோசமாக இவன் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான், இவனுக்காக வேண்டி கவலைப்படுவதற்கு லட்சோப லட்சம் உணர்வுள்ள முஸ்லிம்கள் வெளியே இருக்கிறார்கள், ஆனால் அதற்காக கவலை வெளிப்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற வேதனை தான் ஏற்பட்டது. அதற்காக வேண்டித்தான் இது போன்ற பொதுக்கூட்டங்களையும் போராட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படியே நாம் அடுக்கிக் கொண்டே சென்று கொண்டே இருக்கலாம். சிறை சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் நம்முடைய நிர்வாகிகள் தெல்ல தெளிவாகவே விளக்கி தந்துவிட்டார்கள். எங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன அத்தனை சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். சிறையிலே, புழல் சிறையிலே ஜான் என்ற ஒரு சகோதரன், கிறிஸ்தவ சகோதரன், 24 ஆண்டுகளாக உள்ளே இருக்கிறான். அதே போல 19 ஆண்டுகள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்கள், 22 ஆண்டுகள் உள்ளே இருக்கக்கூடிய சகோதரர்கள், புழல் அல்லாத மற்ற சிறைகளிலே 30 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்களுக்கெல்லாம் 14 ஆண்டுகள் ஆகிவிட்டால் அவர்களுடைய சான்றிதழை பெற்று, அவர்களுடைய நன்னடத்தை சான்றிதழை பெற்று விடுதலை செய்துவிட வேண்டும், பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பது சிறை சட்டத்தினுடைய 161வது பிரிவு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் அரசு 1405 பேரை விடுதலை செய்தது, அதற்கு பிறகு இதுவரைக்கும் யாரையுமே விடுதலை செய்யவில்லை. அதனால் தான் நாங்கள் கோருகின்றோம், அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள், பொது மன்னிப்பு தாருங்கள் என்று தமிழக முதல்வரை, இன்றைக்கு தமிழகத்துடைய அவருடைய கட்சியினர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய விருப்பம். அந்த கட்சியின் சார்பாக 147 எம்எல்ஏக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையிலே ஆ என்ற வார்த்தை சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக தட்டி விடுவார்கள் என்றால், ஆ என்ற வார்த்தைக்கு அடுத்து அம்மா என்று வந்துவிடும், அம்மா என்று வந்துவிட்டால் தட்டிவிட வேண்டும், இல்லாவிட்டால் அம்மா இந்த பதவியிலிருந்து நம்மை தட்டி விடுவார்கள் என்ற பயம். எனவே சட்டசபையில் ஓங்கி தட்டுவார்கள். சில சமயங்களில் ஆ என்ற வார்த்தை பாராட்டு அல்லதுன்னு வந்தாலும் கூட தட்டிட்டு ஆஹா தவறாக தட்டிவிட்டோமே என்று பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை சட்டசபையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது அவருடைய கட்சி தொண்டர்கள் என்ற அடிப்படையில் அது சரி, நாம் அதை கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் போற்றி கொண்டிருக்கிறார்கள் கருணைக்கும் இரக்கத்திற்கும் உச்சகட்டமான ஒரு தலைவியே அவர்கள் தான் என்று போற்றி கொண்டிருக்கிறார்கள். போற்றட்டும், நான் அதை குறை சொல்வதற்கு வரவில்லை. சிறந்த நிர்வாகி என்றும் சொல்லட்டும், நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுடைய அந்த கட்சி தொண்டர்கள் எம்எல்ஏக்களாக இருக்க, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாராட்டுவது மட்டும்தான் உங்களுடைய நிர்வாக திறமைக்கு எடுத்துக்காட்டு என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். 1000கணக்கான பல கோடி மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய நிர்வாக திறமையை கேள்விக்குறியோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓராண்டிலே அவர்கள் சந்தித்து விட்ட பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், விலைவாசியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான சிரமங்களை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மேல் அவநம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டே வருகிறது. உங்களை பாராட்டுவது மட்டுமே பார்த்து கொண்டிருக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்கள், அவர்களுடைய உள்ளத்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தமிழக முதல்வர் அவர்களே,
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைக்கிறது, உங்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களும் போராடி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சொந்த பலத்திலே தான் நான் வந்திருக்கிறேன் என்று, யாருடைய உதவியும் இல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே 40 இடத்திலும் நாங்கள் தான் போட்டி போடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கூட்டணியில வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய சகோதரர் முத்துக்குமரன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவராக இருந்து அவர் விபத்தில் மரணம் அடைந்தாலும் கூட அந்த கூட்டணி தத்துவத்தின் அடிப்படையில் கூட மனிதாபிமானம் இன்றி உங்களுடைய கட்சி சகோதரரைத்தான் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், போட்டியிடுவதற்கு நிறுத்தி இருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களுடைய சுய உரிமை, நான் தலையிடவில்லை. ஆனால் இந்த செயல்பாடுகள் தான் உங்களை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் தமிழக முதல்வர் அவர்களை விரிவாக பேசுவதற்கு செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் ஆட்சி செய்த கலைஞர் அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழகம் முழுக்க இதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பி வந்தது. அவர் ஆட்சிக்கு வந்தார், 5 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தார். அடுத்ததாக உங்களுக்காக வேண்டி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பி இருக்கிறது. நீங்கள் ஆட்சியிலே வந்திருக்கிறீர்கள், 5 ஆண்டுகள் நீங்கள் இருக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய வீதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்திருக்கிறீர்கள். மறந்துவிட்டு பேசாதீர்கள். சட்டசபை தேர்தலுக்காக வேண்டி கூட்டணி அமைக்கக்கூடிய சமயத்தில் அனைத்து கட்சிகளை விட முதன்மையாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை, அதாவது மனிதநேய மக்கள் கட்சியை தான் நீங்கள் அழைத்து பேசினீர்கள். மறந்து விடாதீர்கள். மனிதநேய மக்கள் கட்சியோடு உறவு, கூட்டணி உறவு உண்டு என்று உறுதி செய்த பிறகுதான் உங்களுக்கு பிறகு மற்ற கட்சிகள் எல்லாம் அணியணியாய் வந்தது. ஒரு கட்டத்தில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய போட்டியாளர்களை நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அறிவித்த பொழுது கூட்டணி செதறிவிடுமோ கலைந்து விடுமோ என்று பதட்டமான ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தான் அவசரப்பட்டு விடாதீர்கள், கூட்டணி அப்படியே இருக்கும் என்று பிற கட்சி தோழர்களோடு பேசிக்கொண்டு அந்த கூட்டணியை தக்க வைத்தார்கள். மறந்து விடாதீர்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு யாருமே இல்லை, எதிர்கட்சி இல்லை, அனைத்தையுமே டெபாசிட் இலக்க வைத்து விட்டோம் என்றெல்லாம் நீங்கள் இருமாந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். புதுக்கோட்டை தேர்தலுக்காக வேண்டி 32 அமைச்சர்களையும் களம் இறக்கி இருக்கிறீர்கள், 42 குழுக்களை போட்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு அமைச்சருக்கும் கீழாக சுமார் 20 எம்எல்ஏக்கள் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் ஒரு அமைச்சருக்கு 4000 ஓட்டுகள் வாங்கினால் போதும் டார்கெட். அந்த 4000 ஓட்டுகளை வாங்கினால் போதும் எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடாத அளவுக்கு டெபாசிட் இலக்கை வைத்து விடலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர்கள். 42 குழுக்களும் ஒவ்வொரு அமைச்சருமே 4000 ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருமே சுமார் 40 அல்லது 50 ஓட்டுகள் வாங்கினால் போதும் தான். ஒவ்வொரு எம்எல்ஏவும் கடந்த 8 மாதங்களில் சம்பாதித்ததை ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் நிச்சயமாக அத்தனை ஓட்டுகளும் உங்களால் வாங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள், சாத்தியப்படுத்த முடியும். இத்தனை செய்துவிட்ட பிறகு நாங்கள் தான் வெற்றிக்குரியவர்கள், மக்கள் எங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களால் சொல்லவும் முடியும். அதை மீடியாக்கள் எழுத்தின் மூலமாக, காட்சியின் மூலமாக ஒளிபரப்பி கொண்டுதான் இருக்கும், மக்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளே புகைந்து கொண்டிருக்கிறது, மக்களுடைய உள்ளத்திலே புகைந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுக்கு எதிரான ஒரு சக்தி மகத்தான முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. திமுகவை எதற்காக வேண்டி தோற்கடித்தோமோ அந்த திமுகவே பரவாயில்லை என்ற ஒரு நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுபோன்ற சூழ்நிலையிலே தமுமுக, அதனுடைய அரசியல் சக்தியாகிய மனிதநேய மக்கள் கட்சி, நீங்கள் மக்கள் நினைக்கக்கூடியது சரிதான் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் அடுத்து பாராளுமன்றம் என்ன எந்த கட்டத்தில் வெற்றி பெற முடியாத நிலைமையை ஏற்படுத்துவோம். அதனால் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், மக்கள் பிரச்சனைகளை மட்டும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை இப்போதைக்கு இதுதான், இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் பிரச்சாரத்தில். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே ஊருக்கு ஊர் சொன்னீர்கள், 2 பட்ஜெட் கூட்டத்தொடர்கள் முடிவடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, 8ஆம் தேதி சிறுபான்மையினருக்கான மானிய கோரிக்கை வருகிறது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைப்பார்கள், நீங்கள் சரியான முறையில் பதில் தர வேண்டும், இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தரக்கூடிய அந்த கோரிக்கை பற்றி பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மகத்தான போராட்டத்தை அறிவிக்கும்,
ஏனென்றால் இது எங்களுடைய ஜீவாதார கோரிக்கை, ஏமாற்றி விட முடியாது. இரண்டாவதாக இந்த சிறைவாசிகள், முஸ்லிம் சிறைவாசிகள், மற்ற அனைத்து சிறைவாசிகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்திலே நற்சான்றிதழ் பெறுங்கள். அவர்களை பற்றி சிறைத்துறை இடத்திலே நீங்கள் என்ன சான்றிதழ் பெறுங்கள், அவருடைய நடத்தை பற்றி பெறுங்கள். அவர்கள் வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி அவர்கள் ஊரிலே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். சில சிறைவாசிகளுக்கு அப்படி நீங்கள் விசாரித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. அந்த சிறைவாசிகளுக்கு ஆதரவாகத்தான் அதிகாரிகளும் கூட குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். அவர்களை வெளியே விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள். விடுதலை செய்யாவிட்டால் சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறைவாசிக்காக வேண்டியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தொண்டன், தமிழகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தொண்டன் குரல் கொடுக்க தயங்க மாட்டான். அந்த குரல் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை இந்த மேடையிலே உறுதியாக கூறிக்கொள்கிறோம். சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தியவர்கள் நாங்கள். தமிழகத்திலே சுமார் 8 இடங்களிலே போராட்டத்தை நடத்தி கைதாகி அன்றைக்கு 52,000 தமுமுக தொண்டன் கைதாகி சிறைக்கு சென்று வெளியே வந்தான். அதுபோன்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை, லட்சக்கணக்கான தொண்டர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் தமிழக முதல்வர் அவர்களே. உங்களை குறை சொல்வது எங்களுடைய நோக்கமல்ல. சிறந்த நிர்வாகி என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கோரிக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த ஒற்றை கோரிக்கை பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே கோரிக்கை பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது, மாநாடுகள் கூட நடத்த இருக்கிறோம். இறுதியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரக்கூடிய அண்ணா பிறந்த நாளோ அல்லது ஏதேனும் ஒரு பிறந்த நாளோ அல்லது ஏதேனும் ஒரு நாளை முன்னிட்டு நீங்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், பொது மன்னிப்பு தர வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் முடக்கப்பட்டு விட்டது, முடிக்கப்பட்டு விட்டது. இனி அரசாங்கம் நினைத்தால் தான் விடுதலை செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கிறார்களே, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி தேவைப்பட்டால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தும் என்று உறுதியாகவும் இறுதியாகவும் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.